வணக்கம், நான் தான் உங்க இன்ஜினியர். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சப்புறமா தமிழகத்துடைய கல்வி தரம் உயர்ந்ததுக்கான முக்கிய காரணம் காமராசர் ஐயா. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அவரை கல்வி தந்தைன்னு சொல்வது எவ்வளவு பொருத்தம். அதை நிரூபிக்கும் விதமா நான் கேள்விப்பட்ட ஒரு சிறந்த சம்பவத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். எல்லா வருடமும் சிஎம் கோட்டால 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் ஒதுக்கப்படும். அந்த வருடம் அதுக்கு விண்ணப்பிச்சிருந்த நூற்றுக்கணக்கான விண்ணப்பத்தை ஐஏஎஸ் ஆபீசர் சிஎம் டேபிள்ல சப்மிட் பண்ணாரு. சப்மிட் பண்ண சில மணி நேரத்திலேயே காமராஜர் ஐயா 10 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாரு. அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு ஒரே ஆச்சரியம், பொதுவா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி 10 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2-3 நாளாச்சும் ஆக்குவாங்க. ஆனா நீங்க எப்படி சார் இவ்வளவு சீக்கிரமாவே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கேட்டார். அதுக்கு காமராஜர் ஐயா என்ன பதில் சொன்னாருன்னா, எல்லா விண்ணப்பத்தையும் ஒரு பார்வை பார்த்தேன், அதுல பெற்றோர் கையொப்பும் பகுதியில கை நாட்டு வைக்கப்பட்ட 10 மாணவர்களோட விண்ணப்பத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டேன். எவ்வளவு அற்புதமான யோசனை இல்ல. படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களோட குழந்தைகள் கூட கல்வி சுலபமா கிடைக்கணுங்கிறதுல காமராசர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. காமராசர் ஐயாவோட பிறந்த நாள் இன்னைக்கு அவரை நினைவில் கொள்ளும். நன்றி, வணக்கம். Thank you.